சார் உங்களுக்கு மனசாச்சே இல்லையா? பப்ளிக் அவ்வளவு கேளுமா போச்சு உங்களுக்கு? காக்கி ட்ரெஸ்ல வாட்ச்மேன பார்த்தாலும் பத்தள்ளி தள்ளி நின்ன பப்ளிக் இன்னைக்கு எதிர்த்து பேசுறாங்க என்ன காரணம்? எல்லாம் சோசியல் மீடியா தான். போலீஸ்னா பயம் வரணும். படம் ஜெகமே தந்திரம். இந்த படம் தியேட்டர் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கு. மே மந்தே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனா கொரோனா சிச்சுவேஷனால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த படத்துக்கு அடுத்ததா ஆக்டர் தனுஷ் கார்த்திக் நரேன் டிரெக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்கிறதா இருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து ராட்சசன் டிரெக்டர் ராம்குமார் டிரெக்ஷன்லயும் இவர் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இப்ப ரொம்பவே மும்முரமா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம ராட்சசன் டிரெக்டர் ராம்குமார் டிரெக்ஷன்ல ஆக்டர் தனுஷ் நடிக்க போற படத்தோட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி இப்படி 5 மொழிகள்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ராட்சசன் டைரக்டர் ராம்குமார் பத்தி சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி அவரோட ராட்சசன் படத்துக்கான பாராட்டுகள் அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தாலே அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ டைரக்டர் ராம்குமார் அண்ட் ஆக்டர் தனுஷ் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. சோ நடிப்பு டைரக்ஷன் சொல்லி இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த நியூஸ் தொடர்ந்து அடுத்ததா தல அஜித் வலிமை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். லாக்டவுன் காரணமா தல அஜித்தோட வலிமை படத்தோட ஷூட்டிங் தள்ளி போயிட்டு இருந்தது. சடனா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடந்தது. தொடர்ந்து 20 டேஸ் ஒரே ஷெட்யூல்ல இந்த படத்தோட சில சீன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணியாச்சு. இந்த ஷூட்டிங்ல தல அஜித் ஒரு பைக் ஸ்டண்ட் பண்ணும்போது அவருக்கு எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட்னால தலாஜித்க்கு பயங்கரமா காயப்பட்டிருக்கு. இருந்தாலும் தலாஜித் இப்ப எப்படியாவது ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அதனால இப்போ தலாஜித் ரெஸ்ட்ல இருக்காரு. இந்த காரணத்தினால இப்போ தற்காலிகமா வலிமை படத்தோட ஷூட்டிங்க தள்ளி வச்சிருக்காங்க. டாக்டர் ஆக்டர் அஜித்த 1 மந்த் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காங்க. சோ இன்னும் 1 மந்த்க்கு இந்த ஷூட் நடக்காது. சோ ஆக்டர் அஜித் பூர்ணமா குணமடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஃபாரின்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபாரின்ல இன்னும் சில ஆக்சன் சீன்ஸ் ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கா இந்த மாதிரி அந்த படத்தோட டீம் வந்து சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தலாஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்போ வலிமை படத்தோட டீம்ல அவர் குணமடைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஷெட்யூல் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு வெளியில் காட்டிக்க மாட்டாளே தவிர ஆசை தலைப்படத்தில் நான் தான் ஹீரோயின்னு சொல்லுவாள். நான் சின்ன திரை நயன்தாரான்னு சொல்லிக்குவா, அவளா சொல்லிக்குவா. மதுரையில் இருக்க பொம்பளைங்களா சும்மா வரைக்கீங்க, இந்த அழகு தேவதைக்கு யாரும் சப்போர்ட் கிடையாதா? பிக் பாஸ்ல வந்து நிசா ஒரு சேம் கேம் தான் ஆடுறான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.